வணக்கம் மக்களே, திஸ் இஸ் எம்சி ஷார்ட்ஸ். மீம் ரியாக்ஷன் ஏகப்பட்ட லோக்கி மீம்ஸும் இருக்கு, அதே மாதிரி நிறைய நம்ம ரத்னவேல் பிரதர்ஸ் அதாவது ரூசோ பிரதர்ஸ் மீம்ஸும் இருக்கு. பாத்துருவோமா? உயிர் தியாகம் செய்த ஒரு தியாகியின் பெயரை எழுதுங்க. டோனி ஸ்டார்க். நம்ம பயிலா பாடி, நம்ம பயிலாடி. டோனி ஸ்டார்க் பி லைக், ஆட பாவிகளா, ஒரு பேப்பர் வெயிட்டுக்காக உசுறு கொடுக்க விட்டீங்களா நீங்களா, மனுஷங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அயன்மேன் 3ல நம்ம பெப்பர் பாட்ஸ் போட்டிருக்க அந்த டிஷர்ட்டும், இந்த பக்கம் நம்ம டாம் ஹாலண்ட் போட்டிருக்க அந்த டிஷர்ட்டும் ஒன்னா? தக்காளி என்னெல்லாம் நடந்திருக்கீங்க? பீட்டர் பார்க்கர் துரோகம் செய்யக்கூடாது பார்த்துக்க. டிவியை வாட்சிங் அவெஞ்சர்ஸ் அண்ட் தேனோஸ் ஃபைட். ஏலே, அங்கே தெரியாதனமாக அந்த ஸ்பேஸ் ஸ்டோனை தொட்டு இந்த பக்கம் மாறி வந்ததுக்கு நம்ம லோக்கியை போட்டு பாடாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே அந்த பேப்பர் வெயிட்டுக்கு எவ்வளோ பெரிய போர் நடந்துட்டுருக்கு. பேசாமல் சிம்பிளாக அந்த ரீசெட் பண்ணுற மிஷினை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த மொத்தமாக ப்ரூன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக அந்த போரே முடிஞ்சிருக்கங்க. டிவியை என்ன ஒரு வில்லங்க பார்த்தீங்களா? கிரஷ் ப்ரொபோசஸ் டைப்லைன் பி லைக், அடியாத்தி இதை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலையே, ஏகப்பட்ட மல்டிவர்ஸ் ரியாலிட்டி கிரியேட் ஆகுதே, டிவியே இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, கிரஷ் ப்ரொபோஸ் பண்ணால் நான் எதிர்பார்க்கல. ஓ கனவா, நல்லவள கனவுக்கெல்லாம் டிவியை கணக்கு வச்சிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு ஏகப்பட்ட ரியாலிட்டி கிரியேட் ஆகிருக்குமே. லோக்கி இந்த பிகினிங் ஆஃப் எபிசோட் 2, லோக்கி இந்த எண்ட் ஆஃப் எபிசோட் 2, அது வேற வாய், இது நார வாய். சொன்ன மாதிரியே முதுகில் குத்திடலாம் பார்த்தீங்களா. டைம் ட்ராவலர் மூவ்ஸ் அ சேர் டைம் லைன். இம்புட்டூண்டு சேரை நகர்த்து வச்சது ஒரு குத்தமாடா. நம்ம கேப்டன் அமெரிக்கா லோக்கியாகவும், லோக்கிய கேப்டன் அமெரிக்காவும் மாற்றி விட்டுச்சு இந்த டைம் லைன். இட்ஸ் டூ லேட், ஹெலாஸ் டேக்கன் த அஸ்கார்ட். அஸ்கார்ட் இஸ் நாட் அ பிளேஸ், இட்ஸ் நெவர் வாஸ், இட்ஸ் அ சாலட். எல்லாம் லோக்கி செஞ்ச வேணாம். ஆமாங்க, எனக்கு இந்த டவுட் இருந்திருக்கு. லோக்கியும் ஹெலாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க, பச்சை கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் வில்லத்தனமாக தான் நடந்துட்டுருக்காங்க. தோறதான் எனக்கு தெரிஞ்சு ஓடி நான் அடாப்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். டேய் தகப்பா, உர்பியை சொல்லி நீ அவனை அடாப்ட் பண்ணியா இல்லை என்ன அடாப்ட் பண்ணியா? சொல்லவங்களும் ஓடி போயிட்டான் பார்த்தீங்களா, ஓடினே இரா வரேன். பேசிக்கலி ஐம் அ வாட்ச் மெக்கானிக் யூனோ. தக்காளி அடுத்து நீ தாண்டி, அடுத்து நீ தான். கொஞ்சம் கொஞ்சம் டைம் லைன் கிரியேட் பண்ண. டிவியை முதல்ல அந்த வாட்ச் மெக்கானிக்கை பிடிக்கல, பிடிச்சி ஜெயிலில் போடுகல. டாக்டர் ஸ்டேஞ்ச் வாண்டா லோக்கி, அடே அடே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டைம் லைனை வச்சுக்கிட்டு? கண்ணை மூடி தியானம் பண்ணுற இந்த செகண்டுக்குள்ளே மொத்த டைம் லைனை குளறுபடி வச்சுருக்கீங்களாடா. டேய் சூப்பர்டா தம்பி, மார்வல் தியரிஸ்ட் பி லைக், அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே நம்ம தனுஷ் மார்வல்குள்ளே பிளேஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. 9 கட்டங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் சொன்னால் இதெல்லாம் நடக்கும், நம்புகப்பா நம்புக. சூப்பர்டா தம்பி, இதான்ப்பா சான்ஸு. மிஸ்டர் டி உள்ள போது ஒரு சான்ஸ் அப்படியே கேட்டு வச்சுருங்க, எதுக்கும் யூஸ் ஆகும், சொன்னா கிழக்கே கேட்டு வச்சுருங்க. காட் நவ் ஐ நோ வை தூர் ஃபோன், திஸ் இஸ் அனாயிங். இப்போ புரிகிறதா, இப்போ புரிகிறதாரா என் வழி? லோக்கி பி லைக், என்ன என்னாலேயே சமாளிக்க புள்ளியே. மோபியஸ் எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல, கொஞ்சம் நஞ்ச கதையாங்க சொன்னால் அப்படியே பேசுவாங்க, வாழைப்பழம் மாதிரி பேசுவான் நம்ம லோக்கி. ஆனால் மோபியஸ் கரையில் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாப்புல நம்ம மோபியஸ். நான் சொல்லி கொடுத்தது ஏதாவது உன் ஞாபகம் இருக்காடா? டேய் இங்கே பேசிகிட்டு இருப்பது அங்கடா லுக்கு. லோக்கி பி லைக், இதை விடுப்பா அந்த சிலையை பாருப்பா. டேய் எங்கே போனாலும் ப்ளே பாயாக சுற்றிட்டுருக்காரு லோக்கி. நோ, நீங்களும் நம்மளை பற்றி சிங்கிளாக தான் இருக்கணும். ஹேஷ்டாக் சிங்கிளே சிவம். அடுத்த ஷாட்லேயே அட தக்காளி, இப்போ தான்டா சொன்னேன், அதுக்குள்ளேயே பின்னாடியே போகிறான் பார்த்தீங்களா. நம்ம பைய புத்திலாம் அப்படி தாங்க மாறிட்டு இருக்கோம், நம்ம பைய புத்திலாம் அப்படி தான் இருக்கோம். மோபியஸ் டு லோக்கி, நீ ஒருத்த போதும், டிவியில் ஒரு பையன் சாப்பிட முடியாதே, அந்த அஸ்கடை அழிக்கிறேன் இதை அழிக்கிறேன்னு சொல்லி மொத்த பேர் சாப்பாடலையே மண்ணளி போட்டுருவாடா. டேய் டிவியை சர்ச்சிங் வாரேன் லோக்கி எவ்ரிவர். அட பாவி, அப்போ கிளிப்ஸில் ஒழிஞ்சிருக்க விஷயம் தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கானே, அதையே லோக்கி சொல்லி தான் இவனுக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இல்லைனா இன்னத்துக்கு தேடிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ லோக்கி புத்திசாலி தான். சோனி டு ரிவ்யூவர்ஸ், இது யார்கிட்டே லீக் பண்ணாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, திட்டியும் கேட்பாங்க, அப்போ ரிவ்யூ பண்ணாதீங்க. இதில் என்னடா இருக்குது நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு, இதில் என்ன இருக்குது, இதில் என்னடா நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுவேன், இதே தாங்க என் நிலைமை இப்போதைக்கு இருக்குது, இதில் என்னத்தான் நான் பிரேக் டவுன் பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்கள், நீங்களே பார்த்து சொல்லுங்கள். லோக்கி ட்ராவலிங் டு தி எம்பிபி யூனிவர்ஸ் டு மீட் தோரன் வால்கெய்ரி. அட அப்படியே இருக்கா அப்படியே. அடுத்த மென் இன் பிளாக் இவர் தான். இந்த மூவி இஸ் ஃபினிஷ் 15 மினிட்ஸ் அகோ, பட் இட்ஸ் அ மார்வல் மூவி, எல்லாருக்குமே இந்த வழி தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக என் கேம் அப்போ வெயிட் பண்ண பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டப்புறம் பிம்பிலிக்கு பிளாப்பின்ட்டாங்க, என்ன ஏமாற்றம். மார்வல் ஃபேன் செலிப்ரேட்டிங் லோக்கி சீரிஸ், நல்ல வேலைடா இவங்க செலிப்ரேஷனில் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமை பற்றி மறந்துட்டாங்க. நாங்கள் எப்படா மறந்தோம், தகவல் எப்படா ட்ரெயிலர் விடுவீங்க, கொண்டே விடுவோம் பார்த்துக்க. சோனி இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, பொங்கி எழுதுருவோம், அட்லீஸ்ட் ஒரு பிக்சரையாவது விட்டு தொலைகிறா. டேய் பொறுக்க புள்ளடா. லோக்கி பார்த்தியா, என்கிட்ட டெஸ்ராக் இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட ஒன்று தான் இருக்கா, என்கிட்ட 6 இருக்குது, 7வது நான் உன்னை வந்து டேபிள் கடியில் பெஞ்சுக்கு சப்போர்ட் முட்டு கொடுத்து வச்சுருக்கேன், உனக்கு வேணும்னா சொல்ல அதெல்லாம் தரேன். கேசி தக் லைஃப் பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிட்டீங்களா டேய் கடைசியாக? ஆமாம் மோபிஸ், எங்கள் போட்டு காட்டுற எல்லா ஃபுட்டேஜும் உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? பேசிக்காகவே நான் ஒரு மாடல் ஃபேண்டா, அதுக்கப்புறம் தான் இந்த டிவியே இதெல்லாம். மோபிஸுக்கு அந்த ஒரு டெம்ப்ளேட் போட்டிருந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீம் கிரியேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இட்ஸ் ஹீரோ டைம். ஆனால் எந்த ஹீரோ தெரியுமா? பூர்ஜவன் பிஸ்தா. இந்த எண்ட் ஹெர்குலிஸ் அண்ட் மெக் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். ஆனால் அப்போ தான் ஒரு பூகம்பம் உள்ளே பூந்துச்சு. பேம் 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 பேம், மியூசிக் போட்டுருவேன், காப்பிரைட் போட்டுருவாங்க, அவ்வளோதான். தோர் கைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாக இருக்கேன். உனக்கு எப்படா 4 மூவி கிடச்சிச்சு, எனக்கு 3 மூவி தானே கிடச்சிச்சு. ஹல்க் அண்ட் நட்டாஷா,
உங்களுக்கு மூணு மூவியா, எங்களுக்கு ரெண்டு ப்ரீக்வல் தானா கொடுத்தாங்க. ஹாக்கை டேய், உங்களுக்குலாம் படம் வருதாடா, எனக்கு சீரியஸை கொடுத்து ஏமாத்திட்டாங்கடா. இதெல்லாம் போகாட்டம், இதுக்கெல்லாம் நான் வந்து எப்போதுமே ஒத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஹாக்கைக்கு ஒரு ப்ரீக்வல் மூவி வந்தே ஆகணும். ஆ, மீ அண்ட் பாய்ஸ் கோயிங் டு ப்ளே ப்ளே ஸ்டேஷன், ஐ மீன் வீடியோ கேம்ஸ்னு போட்டிருக்கேன். நம்ம ப்ளே ஸ்டேஷன் வச்சுப்போமே, வித் த பேட் கிரேட்ஸ், நோ லவ், நோ தாட் அபவுட் த ஃபியூச்சர். ஸோ அந்த ஒரு நாட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வேற மாதிரி நாட்கள்ங்க. பத்து சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டு ஃப்ரெண்டு கூட போய் பிஎஸ் டூவில் ஸ்மாக் போடுற அந்த ஒரு சுகம் இருக்கேன். அட அட அட, பிளாக் விடோ டு வலிமை, ஆர் யூ சேலஞ்சிங் மீ? இல்லை, கிளியர் வின்னர் வலிமை தான். 600 நாட்களுக்கு மேலே வெறும் வலிமைங்கிற டைட்டில் மட்டும்தான் இருக்குது, எதுவுமே கொடுக்கலண்ணே. இப்போதைக்கு அடுத்த மாதம் பிளாக் விடோ வருது, அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படலாம், அவ்வளோதான். டபிள்யூபி, நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செருப்பால் அச்சமதி இருக்கு. ஸ்னைடர், செருப்பால் அச்சமதிலாம் இல்லை, நிஜமல்லி செருப்பால் தான் அடித்தேன். கொஞ்சம் நெஞ்ச கோலாராடா கொடுத்தீங்க டபிள்யூபி. டேய், டேனஸ் கிட்ட எல்லா ஸ்டோன்ஸும் கிடச்சிச்சுன்னா ஜஸ்ட் ஸ்னாப்பு போட்டு மொத்த பெரிய கொண்டுடுவான். ஸ்டார்லார்ட், என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்குது, குரூட்டை வச்சு கட்டவரில் வெட்டிட்டு வந்துடலாமே. ஆனால் இங்கே ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, நம்ம குரூட்டு வளர்ந்துருப்பாப்பில் இந்த ஒரு சீக்வன்ஸில், வளராமல் தமத்துண்டாக இருந்திருந்தானா மேபி நம்ம தேன் வச்சு அட அட என்ன செல்லா குட்டியாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி கையெழுத்து வச்சிருக்கும் போது குரூட்டை அழகாக விட்டுட்டு வந்திருக்கும். ஸோ வளர்ந்துருச்சு, அதை ஒரு மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர்மேன் அண்ட் ஸ்பைடர்மேன் சேவிங் த சிட்டி, ட்ரெயின் டிரைவர்ஸ் பி லைக், நான் பாட்டுக்கு 7 தான் போயிட்டு இருந்தேன், கூறுக்க வந்து எனக்கு அடப்பு கொடுத்து என்ன லாக் பண்ணி, ஏன் ஏன், நியாயம் தானே, தர்மம் தானே? தானோஸ் வக்காண்டாக்குள்ளே வந்து ஹல்க் பஸ்ஸில் போட்டு பொழந்து கட்டி நம்ம கேப்டன் அமெரிக்காவை போட்டு தெருக்க விட்டு மைண்ட் ஸ்டோனை அடித்து நொறுக்கி எடுக்கிற வரைக்கும் இந்த பக்கம் தோர் தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் வேகமாக வந்தால் என்னடா கோர்த்துற போது, 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா இந்த பக்கம் நம்ம தானோஸுக்கு அந்த ஸ்டோன் கச்சிருக்காது, ஸ்னாப்பு போட்டிருக்க மாட்டார், எங்கேயுமே நடந்திருக்காது. ஆனால் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஸில் இருந்தார். ஸோ அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். என் ஹாலிவுட் மூவிஸ் இல்லை கோலிவுட் மூவிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான், அதான் பேய் வருதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏன்னா தனித்தனியாக போய் தேடுறேன்னு போகிறீங்க, கும்பலோட கோயந்தாவோ ஒன்றா போய் தான் அந்த பேயாச்சும் பயந்து ஓடி போயிருக்கல, தனித்தனியாக போய் தேடுறாங்களா, கொய்யலை வெட்டுக்கிட்டா அவங்க முதல்ல. அண்ட் ஃபைனலி நம்ம கேமர்ஸ்க்கு ஒரு குட்டி மீம், 2013 GTA 5 ஃபைனல் ரிலீஸ் ஆயிடுச்சு, விளாட்றோம் தெரிய விட்றோம். 2021 GTA 5 PSVக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சரி விளாட்றோம் தெரிய விட்றோம். கேமர்ஸ் பி லைக் 3021, அடே எடுபாடாக இந்த அரசபாவே அரைச்சிட்டு இருக்கீங்க, போதுண்டா, வலிமைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி GTA 6 வச்சு போட்டு தாளிக்கிறாங்களே, ரிலீஸ் பண்ணி தொலைங்க, ஒரு அப்டேட் ஒரு போஸ்டராச்சு ரிலீஸ் பண்ணுங்கடா. அடே வலிமை, நோவே ஹோம், GTA 6, 3 சலைச்சதே இல்லை. ஸோ ஏன் செம்ம அமேசிங்கான மீம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய அந்த கிரியேட்டிவான எல்லா மீம்ஸுமே நம்முடைய இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஸ்டோரி போட்டு டேக் பண்ணுங்கள், அடுத்த மீம் ரியாக்ஷனில் தெரிய உள்ள. அண்ட் ஏன் நான் உங்களை தன்னால் ஒரு அசமான வடிவில் மீன் பண்ணுறேன், எதிர்க்கமாக ஹேப்பன் கைஸ் வட்டா.